வணக்கம் வெற்றிடம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. நமது வெற்றிடம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர அனைவருக்குமே எனது நன்றிகள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழில் பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும். என்ன சிஸ்டர் ஆகி நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிவைஸ்டு சிலபஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோமா அப்படின்னு நீங்கள் க்வெஸ்சன் கேட்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நைட்டு டிஎன்பிஎஸ்சிட்டிருந்து ஒரு அப்டேட் வருது. நம்மளும் ஒரு ஆர்வமாக அது ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டோ இல்லை ஏதோ ஒரு அப்டேட்டோ நமக்கு ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அந்த அப்டேட்டாக பார்த்துருப்போம். பார்த்தா உங்களுக்கு குரூப் டூ ரிவைஸ்டு சிலபஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்மளும் கிளிக் பண்ணி பார்த்தனால தான் தெரியுது. தமிழில் சில சேஞ்சஸ் இருக்குது. மிகப்பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை சிலபஸில், சில சேஞ்சஸ் ஆனால் முக்கியமான சேஞ்சஸ். பகுதி ஆனால் ஒரு தலைப்பை சேர்க்குறாங்க, ஆவனால் ஒன்று தூக்குறாங்க, உனக்கு கொடுக்குறாங்க. பகுதி ஈனால் சில தலைப்புகள் தூக்கப்படுது, சில தலைப்புகள் கொடுக்கப்படுது புதுசாக. ஸோ இப்படி இருக்குது. சரிப்பா, தமிழ் ஏதோ ஒரு வழியெலாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ். ஜென்ரல் இங்கிலீஷில் பார்த்தோன்னு தான் எல்லாருக்குமே ஷாக். எல்லாமே அப்படியே குரு இப்போ இருக்கக்கூடிய புது புத்தகத்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு சிலபஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போது ஜென்ரல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன, ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினச்சிருப்பீங்க? நம்ம ஆல்ரெடி டிசம்பர் மந்தில் நமக்கு வந்து அந்த அப்டேட்லேயே நம்ம ஒரு ஃபார்முக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இப்போ அகெயின் நமக்கு சிலபஸ் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி இருக்கே, நம்ம படிக்கிறதா வேணாமா, டிஎன்பிஎஸ்சி நம்மளை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தாட்லாம் வந்திருக்கும். கரெக்ட், இது எல்லாமே வரதான் செய்யும். ஏன்னா நமக்கு பிப்ரவரி மந்த் வருது இல்லையா, இனிமேல் தான் உங்களுக்கு அடிக்கடி நிறைய அப்டேட்ஸ்லாம் வரும் சரிங்களா. அதனால் அதெல்லாம் நினச்சி ஒரி பண்ணிக்காதீங்க. பட் கஷ்டமாக இருக்கும், அதை தாண்டி நம்ம படிக்கணும். இதில் ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது புத்தகம், அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு புது புத்தகமா பழைய புத்தகமா, ஜென்ரல் தமிழுக்கு புது புத்தகமா பழைய புத்தகமா அப்படின்னு சொல்லிட்டு சில குழப்பங்களோடையே இருந்தோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டாங்க, சொல்லாமல் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அந்த சிலபஸ் படி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, புது புத்தகம் தான், நியூ புக்கில் இருந்து தான் 100க்கு 90 கேள்விகள், 100க்கு 92 93 கேள்விகள் அப்படிங்கிறது வரப்போகுது. அப்போ புது புத்தகத்தை படிக்க போகிறேங்க. ஸோ நேற்று நைட்லேருந்தே இது போல் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நம்மளே நேற்று நைட்டே நான் ஒரு 12:00 to 12:30 அப்படிங்கும்போது வீடியோ கொடுத்துருந்தேன் சரிங்களா. ஸோ அதிலேருந்து இன்றைக்கி காலையில் வரைக்கும் உங்களுக்கு இந்த சிலபஸை பற்றி ரொம்ப தெளிவாகவே உங்களுக்கு எல்லா நியூஸுமே தெரிஞ்சிருக்கும். எந்த பகுதி சேர்க்கப்பட்டிருக்கு, எந்த பகுதி நீக்கப்பட்டிருக்கு, என்ன படிக்கணும், ஏது படிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சு எதுக்கு சிஸ்டர் இந்த வீடியோ நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ் நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். பட் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பகுதிகள் இப்போ பழமொழி அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பு பகுதி ஆனால் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பழமொழிக்கு ஸ்கூல் புத்தகங்களை எங்களுக்குள்ள எடுத்து படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். பகுதி ஆவனால் திருக்குறளில் ஒரு 6 அதிகாரங்கள் அப்படிங்கிறது 19 அதிகாரங்கள் இருந்துச்சு, இப்போ 25 அதிகாரம் ஆயிருக்கு. ஸோ அது எப்படி நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, பகுதி ஈனால் நான் முக்கியமாக ஒரு தலைப்பு எப்போவுமே சொல்லுவேன், அந்த 4வது தலைப்பு கடிதம் வரைதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதிலேருந்து கன்ஃபார்மாக ஒரு க்வெஸ்சன்ஸ் வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதிலேருந்து அனந்தரங்க நாட்குறிப்பெல்லாம் தூக்கியிருக்காங்க. அதில் சில பகுதிகள் தூக்கப்பட்டிருக்கு, சில பகுதிகள் புதுசாக புகுத்தப்பட்டிருக்கு. அப்போது தூக்கப்பட்டதை விட்டுட்டு புதுசாக கொடுக்கப்பட்டதை நம்ம எப்படி படிக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், புதுசாக கொடுக்கப்பட்ட தலைப்புகளில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். நீங்கள் கேட்கலாம், நம்ம சொல்கிற நம்ம படிக்கிற போல் எக்ஸாமில் வருமா அப்படின்னா கிடையாது. பட் நம்ம என்ன பண்ணணும், எப்படி எக்ஸாம் வந்தாலும் நம்ம படிக்கிறதுக்கு மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ நம்ம என்ன படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு நீங்கள் படிச்சுட்டனாலே போதுமானது தான். குறைவாக படித்து அதிகமாக மார்க் எடுக்கணும். இன்னும் என்கிட்ட வந்து இந்த மெட்டீரியல் இல்லை, இந்த புத்தகம் இல்லை, அந்த புத்தகம் இல்லை அப்படிங்கிறத சாக்குப்போக்குகள் வேண்டவே வேண்டாம். புத்தகம் இல்லைன்னா ஸ்கூல் புத்தகத்தை தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் டிஎன் ஸ்கூல் புக்ஸ்ன்னு கொடுத்தீங்கனாலே வந்துற போது எல்லா புத்தகத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹார்ட் காப்பி முடிஞ்சால் பழைய புத்தகங்கள் யார்கிட்டயாவது முடிஞ்சால் வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் புத்தகம், அதுவும் புது புத்தகம், இப்போ இருக்கக்கூடிய புது புத்தகத்தை படிக்க போகிறீங்க. அதன் பிறகு தான் உங்களுக்கு வேறு எது வேணாலும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் பேப்பர் தான் உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு போட்டி அப்படின்னா அந்த போட்டிக்குள்ளே உங்களை கையை பிடிச்சி கூட்டு போகிறதே எது, இந்த லாங்குவேஜ் பேப்பர் தான். இந்த லாங்குவேஜ் பேப்பரில் நீங்கள் 90+ எடுத்துட்டிங்கன்னா போட்டிக்குள்ளே போயிட்டீங்க, 95+ எடுத்துட்டீங்க அப்படின்னா போட்டிக்குள்ளே நெருங்கி போயிட்டீங்க, ப்ளஸ் ஜிஎஸ்சியில் உங்களுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு தூக்கி கொடுக்கும் சரிங்களா. ஸோ இப்படி தான், அப்போது லாங்குவேஜ் பேப்பர் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா நீங்கள் மற்றது படித்து வேஸ்ட்டு சரிங்களா. ஸோ 100 கேள்விகள் கேட்குறாங்க சொல்லையா, 100 கேள்வி, ஒரு கேள்விக்கு 1.5 மார்க்ஸ், அப்போ 100 கேள்விக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, 150 மார்க் இருக்குது இந்த ஒரு தமிழ் பகுதியில் மட்டும். அப்போ 150 மார்க்குக்கு நம்ம எப்படி படிக்கணும், ட்ரிக்கியாக படிக்கணும் சரிங்களா. இன்னும் சிலர் என்ன கேட்குறீங்கன்னா, நம்ம வந்து இயல்வைஸாக படிக்கிறத விட்டுட்டு சிலபஸ் டாபிக் வைஸ் நம்ம படிக்கலாமே அப்படின்னு கேட்குறீங்க. கரெக்ட் தான், சூப்பர், அப்படி படித்தா ஈஸியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறீங்க, சூப்பர், கரெக்டு தான். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, தமிழை நீங்கள் எப்பயுமே புத்தகப்படி படிக்கணும். எதுக்கு நம்ம புத்தகப்படி படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் சிலபஸை ஒரு பக்கம் வச்சுருங்க,
புத்தகப்படி எல்லாம் படிக்கிறீங்க. எல்லாம் படிக்கிறத விட சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் புத்தகத்தில் கவர் பண்ணி புத்தகப்படி ஃபஸ்ட்டு படிச்சுட்டு போயிடுறீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் சிலபஸ் எடுக்கிறீங்க. இப்போ பகுதி ஆனால் உங்களுக்கு ஒரு தலைப்பு இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இலக்கண குறிப்பு எடுத்துக்கலாம். இலக்கண குறிப்பு படிக்கிறீங்க. இலக்கண குறிப்புக்கு இப்போ ஒரு வார்த்தை உங்களுக்கு இருக்குது, திருக்குறள் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க. அப்போ திருக்குறள் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னா, நீங்கள் இலக்கண குறிப்புக்கு படிக்கும்போது எல்லாத்தையும் எடுத்து படிப்பீங்களா? திருக்குறள் படிக்கும்போது திருக்குறள் நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, அதன் கீழே பொருளும் இருக்கும், சொல்லும் பொருளும் அப்படின்னு இருக்கும் ஒரு தலைப்பு, அது படித்து அதன் கீழே இலக்கண குறிப்புன்னு இருக்கும். ஸோ இது எல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா, அதன் பிறகு இந்த சிலபஸில் வச்சு படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். இலக்கண குறிப்பு, திருக்குறள் என்பது இலக்கண குறிப்பு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, சொல்லுங்கள், திருக்குறள் இலக்கண குறிப்பு. இன்றைக்கி காலையில் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ சொல்லுங்கள், சரிங்களா? இப்படி தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு புத்தகப்படி படிங்க. புத்தகப்படி படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சிலபஸையும் புத்தகத்தையும் கம்பேர் பண்ணி படிங்க. ஈஸியாக தமிழ் வந்து ஈஸியாக மார்க் எடுக்கலாம். ஈஸியாக 90+ எடுக்கிறது அப்படிங்கிறது, 90 மேலே எடுக்கிறது ரொம்ப எளிமை. அந்த 90 வரது ரொம்ப ஈஸி. 90, 91 எடுத்துடலாம். 95 ப்ளஸ்க்கு மேலே எடுக்கிறவங்களாம் வேலை வாங்கிடுவாங்க கன்ஃபார்மாக, சரிங்களா? ஸோ இப்படி தான் படிக்க போகிறோம். எப்படி நம்ம தமிழில் 100 எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிஸ்டர், நீங்கள் தமிழில் 100 எடுத்துட்டீங்களா அப்படின்னா, நான் 100 எடுத்தது கிடையாது. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாமில் ஒரு 93, 94 எடுத்திருக்கேன். அதன் பிறகு ஒரு எக்ஸாமில் ஒரு 95 எடுத்திருக்கேன், சரிங்களா? ஸோ இதுதான் என்னுடைய தமிழில் அதிகபட்ச மார்க்கு, 95, 94 இன்னொரு எக்ஸாமில். ஸோ இப்படி தான் இருந்திருக்கு. நம்ம பார்க்கலாம், ரைட்டுங்களா? ஸோ எப்படி படிக்கலாம், என்ன எது படிக்கலாம், ரொம்ப கவலைப்படாதீங்க, ரொம்ப ஒரி பண்ணிக்கலாம், தேவையில்லை. இந்த நேரங்களில் தான் நீங்கள் என்ன கொஞ்சம் கவனமாக இருக்கணும், என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸாம்ஸ் வர வர, பிப்ரவரி மந்த் வர வர இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் வரும், எல்லாமே வரும், எல்லா தாட்டும் வரும், எல்லா தாட் எல்லா சிந்தனைகளையும் ஓரமாக வச்சுட்டு படிக்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஓகே? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஸ்கீம் அண்ட் சிலபஸ் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் Group 2 and Group 2A. ஸோ ஓகே, இதில் நமக்கு தெரிஞ்சது தான், தமிழ் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, 75 ஜென்ரல் ஸ்டடீஸ், 25 கணக்கு, அதே போல் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நேரடியாக நம்ம இங்கே வருவோம். இதுதான் சிலபஸ். சரி, சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபாண்ட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஃபஸ்ட்டு, சரிங்களா? நான் கண்டுபிடிச்ச ஒரு இதில் கண்டுபிடிப்பேன் என்னென்னா, ஃபாண்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு நினச்சிட்டு, அப்புறம் தான் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்குறோம். ஸோ பொருத்துதல் அப்படின்னா, உங்களுக்கு மொத்தம் எல்லாமே அப்படியே தான், பழைய அதே தலைப்புகள் தான், சரிங்களா? அப்படியே வந்தால் கீழே எப்பவுமே 20 எதுகை 3 ஏ போட முடியுமே கூட ஒரு தலைப்பு இருக்கே, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தான், பழமொழிகள் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பை கொடுத்துருக்காங்க. இந்த பழமொழிகள் அப்படிங்கக்கூடிய தலைப்பு ஸ்கூல் புத்தகத்தில் எங்கெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு வெறும் தமிழ் புத்தகம் தான், சரிங்களா? இன்றைக்கி உங்களுக்கு மேக்ஸ் வீடியோ கூட நான் எடால எடுக்க முடியல. ஸோ தமிழ் புத்தகத்தில் தான் இந்த இருக்கக்கூடிய எல்லாத்துமே நான் உங்களுக்கு மொத்தமாக ஒரு வேர்டு ஸ்டடி கொடுத்துருவேன். தமிழில் பகுதி ஆனாலிருந்து பகுதி ஈனால் 21 ஆனால் இருக்கக்கூடிய 21 தலைப்புக்கும், அதன் பிறகு ஒரு 10 தலைப்புக்கும், அதன் பிறகு 21 தலைப்புக்கும் மொத்தமாக ஒரு வேர்டு ஸ்டடி அப்படிங்கிறத ரெடி பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு இன்றைக்கி புத்தகத்தை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் பழமொழிகள் சரி நம்ம பள்ளி புத்தகத்தில் எங்கே இருக்குப்பா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு சில இடங்கள் தென்பட்டுச்சு. அதையும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன், லாஸ்ட்ல காட்டுறேன், சரிங்களா? ஸோ பழமொழிகள் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பு நமக்கு சேர்ந்திருக்கு. இந்த பழமொழிகள்லாம் நமக்கு எப்படி கேட்பாங்க, ஒரு பழமொழி கொடுத்துருவாங்க. சரி, நம்ம ஊரில் சொல்லக்கூடிய ஏதோ ஒரு பழமொழி, கழுது தேஞ்சு தேஞ்சு கட்டரம்பாகிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பழமொழி, ஒரு பழமொழியை கொடுத்துட்டு அந்த பழமொழியிலிருந்து உங்களுக்கு சில விளங்கக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி நமக்கு கேட்கலாம், ரைட்டுங்களா? ஊரும் பேரும், ஸோ தமிழில் நீங்கள் பகுதி ஈனால் ரிலேட் பண்ணி அந்த தலைப்புகள் ரிலேட் பண்ணி உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையே நான் தனியாகவே சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பகுதி ஆமானால் என்னப்பா நமக்கு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு தெரியுது, எப்பவுமே திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், தொடர நிரப்புதல். ஸோ 25 அதிகாரம் மட்டும் அப்படின்னு இருக்கே, 19 அதிகாரம் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இது வரைக்கும். இதுக்கு நான் 2 வீடியோஸ் கொடுத்துருக்கேன், அந்த 2 வீடியோ பார்த்தாலும் போதுமானது. இங்கே இருக்கிறதுக்கு தான் இனிமேல் நம்ம படிக்கணும், சரிங்களா? ஸோ இதில் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 6 அதிகாரங்கள் அப்படிங்கிறது சேர்த்துருக்காங்க. இந்த 6 அதிகாரங்களில் முக்கியமான அதிகாரம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். ஸோ இந்த உழவு அப்படிங்கக்கூடிய அதிகாரங்கள்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ஒரு 6 அதிகாரங்கள் சேர்த்துருக்காங்க, அதை பற்றி நம்ம இன்னும் காட்டுறேன். அதன் பிறகு 6 நூல்கள், 4 அடியார், 4 மணிக்கடியே, அது வந்து அப்படியே வந்துடுது. கம்பராமாயணம், இங்கே உங்களுக்கு பழைய சிலபஸில் கம்பராமாயணம் மட்டும்தான் இருந்துச்சு, பட் இங்கே என்னென்னா கம்பராமாயணம் கூட ராவண காவியம் அப்படின்னு ஒன்று வருது. இந்த ராவண காவியம் எங்கே இருக்குது? 9th இருக்குது.
ஸோ அப்போ ராவண காவியம் அப்படிங்கிறது 9th புத்தகம். அதன் பிறகு 4th தலைப்பு பார்க்குறோம். அது 8 தொகை 10 பாட்டுகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ சிலப்பதிகாரம் மணிமேகலை அதே போல தான், நமக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், சிற்றிலக்கியங்களில் சிற்றிலக்கியங்களில் நமக்கு இங்கே கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் சிலபஸ் பார்த்துருந்தீங்கன்னா விக்ரமச்சோழன் உலா அப்படிங்கக்கூடிய ஒரு சிற்றிலக்கியத்தையும், திருவேங்கட தந்தாதி அப்படிங்கிறதையும், பெத்தலேகம் குறவஞ்சி, அழகர் கிள்ளை விடுத்துவது, இது எல்லாத்தையும், இது பழைய புத்தகத்தில் இருக்குது, இந்த விக்ரமச்சோழன் உலா இதெல்லாம். ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே கட் பண்ணிட்டாங்க. இந்த சிற்றிலக்கியங்கள்லேருந்து இங்கே இருந்ததை காணாமல் போச்சு, சரிங்களா? சரி, அதன் பிறகு அப்படின்னு பார்த்தோம்னா 8th தலைப்பு மன்னன் மணியம் பாஞ்சாலி சபதம், அது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. நாட்டுப்புற பாட்டு சித்தர் பாடல்கள் அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. சமய முன்னோடிகள் அப்பர் அப்படிங்கிறது, அப்போ 10 தலைப்பில் ஒரு தலைப்பு அப்படிங்கிறது ராவண காவியத்தை சேர்த்துருக்காங்க. 4 தலைப்புகளை என்ன பண்ணியிருக்காங்க, ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்த பகுதி ஈனால் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோன்றும் அப்படின்னா, ஸோ அதுலேயும் நமக்கு ஃபஸ்ட்டு தலைப்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த 2nd தலைப்பு நம்ம அப்படின்னு எடுத்துட்டுருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாலை இளந்திரியன், தேவதேவன், சாலினி இளந்திரியன், ஆலந்தூர் மோகனரங்கன், இவங்கெல்லாம் ஓல்டு புத்தகத்தில் 11th and 12th வரக்கூடியவங்க, 11th and 12th வரக்கூடியவங்க. ஸோ அவங்களெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டாங்க. ஸோ புது கவிதையில் நான் பிச்சைமூர்த்தி இதெல்லாமே இருக்குது, ரைட். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தமிழில் கவித இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு 4th தலைப்பு நான் எப்பவுமே சொல்லியிருப்பேன். இந்த 4th தலைப்பு படிங்க, ரொம்ப முக்கியம். இது வந்து புது புத்தகத்தில் நம்ம சேர்த்து எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும், சாரி பழைய புத்தகத்துலேருந்து எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுதான் இங்கே இருக்குது. ஸோ நாட்குறிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அனந்தரங்கன் நாட்குறிப்பு அப்படின்னு இதில் ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு அதை நாட்குறிப்பாக மாற்றிட்டாங்க. அப்போ அனந்தரங்கன் வந்து படிக்க வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, படிக்காமல் விட்டுறாதீங்க. ஜவஹர்லால் நேரு கண்டிப்பாக இருக்குது. மகாத்மா காந்தி அவருடைய கடிதம் அப்படிங்கிறது நான் நம்ம சேனலே கொடுத்துட்டேன். மூவா அவர்களுடைய கடிதம், பேரறிஞர் அண்ணா தம்பிக்கு அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருப்பார். ஸோ இதில் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சேஞ்சஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5th தலைப்பில் நிகழ்கலை அப்படின்ட்டு இருக்குது. முன்னாடி இசைக்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, சரிங்களா? இசைக்கலையை தூக்கிட்டு அங்கே நிகழ்கலைன்னு போடு, நாட்டுப்புற கலைகள் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ இந்த நிகழ்கலை நாட்டுப்புற கலைகள் அப்படின்னா என்னங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்றும் இல்லைங்க, 10th புத்தகம், 10th புது புத்தகம், இப்போ இருக்கக்கூடிய 10th புது புத்தகத்தில் நிகழ்கலை அப்படின்னே ஒரு பாடம் இருக்குது, சரிங்களா? ஸோ நிகழ்கலை அப்படிங்கக்கூடிய ஒரு பாடம் இருக்குது, அதில் உங்களுக்கு 10th புத்தகத்தில் இருக்குது. அதில் உங்களுக்கு மயிலாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம் அப்படி சொல்லிட்டு நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த நாட்டுப்புற கலைகளை பற்றி ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கலாம். இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து நமக்கு தமிழ் அப்படிங்கிறதுக்காக இது ஓகே, மெயின்ஸ் அப்படிங்கும்போது இன்னொன்று நான் சொல்கிறேன், அதை அப்போ பார்த்துக்கலாம், சரி விடுங்க. தமிழில் சிறுகதை அலம்பிப்புகள் ஆசிரியர் அவங்கள வந்து பொறுத்துறது, ரைட். கலைகள் சிற்பம் ஓவியம் பேச்சு திரைப்படக்கலை தொடர்பானது, ரைட்டு. தமிழின் தொன்மை, தமிழ் மொழியின் சிறப்பு, இது 9th பழைய 9th புத்தகம், புது 9th புத்தகம் நீங்கள் படிக்கிறோம். அதன் பிறகு இந்த 9th தலைப்புக்கு இப்போ நம்ம வந்துடுறோம். இங்கே முன்னாடி மரமலையாடிகள், பட்டிமார் கலைஞர், நாமு வேங்கடசாமி, ராபி சேதுப்பிள்ளை, திருவிக்கா அப்படின் மாதிரி இருந்தாங்க, வையாபுரி அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து சேர்ந்திருக்காங்க இவங்களோட, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிநாயக மடிகள், செய்கு தம்பி பாவலர், மொழி, சரிங்களா? இவர்களுடைய மொழிநடை தொடர்பான செய்திகளை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு. அடுத்து உவேசா சுவாமிநாதர், இது அப்படியே தான். இதில் வந்து இ லக்குவனார் இவங்களாம் புதுசாக வந்திருக்காங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? அடுத்ததாக தேவநேய பாவனர், அகர முதலி, அது அப்படியே தான் வந்திருக்கு. ஜி போப்பா அது வந்திருக்கு, ரைட். நான் 4th தலைப்பு ஒரு மார்க் உறுதி, அதே போல் 13th தலைப்பு ஒரு மார்க்கு, 2 மார்க் உறுதி அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர், காமராஜர் அவர்கள், ஸோ இவங்க மட்டும்தான் இருந்தாங்க முன்னாடி சமுதாய தொண்டு அப்படின்ட்டு. இப்போ மாப்போ சிவஞானம் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்கார், மாப்போ சிவஞானம் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் வந்திருக்காரு. 10th புத்தகம் தான் இவரும், 10th புத்தகம் தான், சரிங்களா? காயதே மில்லத், 7th புத்தகம், இவர்களுடைய சமுதாய தொண்டு. அதன் பிறகு ஊரும் பேரும் தோற்றமும், இது இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, இதிலெல்லாம் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அடுத்தது 17th தலைப்பு, தமிழ் மகளிரின் சிறப்பு, இதில் யார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கெலாம் நான் வீடியோ கொடுத்துட்டேன், ராமா விரதம் முடிச்சுட்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியார், ஸோ வேலு நாச்சியார் அப்படிங்கிறவங்க புதுசாக வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்க? வேலு நாச்சியார். கண்டிப்பாக இவங்களை பற்றி நம்ம படித்து வச்சுக்கணும். வேலு நாச்சியார் அவங்கள பற்றி படித்து வச்சிங்கன்னா தமிழ் ப்ளஸ் யூனிட்டேட்டு மார்க் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை படித்தாச்சு, நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, வீடியோ கொடுத்துருக்கேன். ராணி மங்கம்மாள் பழைய புத்தகம், அன்னிப்பசு நம்மையார் புது புத்தகம், பழைய புத்தகம் சேர்த்து படிக்கிற மாதிரி வரும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்ததாக 11th தலைப்பு. 11th தலைப்பில் என்னென்னா நூலகம் பற்றிய செய்திகள் அப்படின்னா, இந்தியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்குள்ளது? கல்கத்தாவில் அமைந்துள்ள நூலகத்தினுடைய சிறப்பு என்ன? சென்னையில் அமைந்துள்ள கன்னிமரா நூலகத்தினுடைய சிறப்பு என்ன? ஸோ இப்படி உங்களுக்கு சில
நூலகத்தை பற்றிய செய்திகள் பழைய புத்தகத்திலும் இருக்குது, புது புத்தகத்திலும் இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? இதுதான் நமக்கு சேஞ்சஸ். அதன் பிறகு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம தமிழ், இதுதான் உங்களுக்கு சேஞ்சஸ் சார். இது எப்போ நம்ம எப்படி பார்க்கலாம்? ஒரே தான் நீங்கள் சிலபஸ் வச்சு சொல்கிறீங்க, கசகசன் இருக்குது அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். சி குரூப் டூ குரூப் டூ எக்ஸாம் 2022 நமக்கு அப்டேட்டட் சிலபஸில் பார்த்தீங்கன்னா தமிழ், நம்ம தமிழை மூன்று பகுதியாக பிரிக்கிறோம். அதே தான் நம்ம சொன்னது தான். இதில் சேர்க்கப்பட்டது என்னது, நீக்கப்பட்டது என்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எளிமையாக கொடுக்கறதுக்காக தான் இப்படி, சரிங்களா? ஸோ நமக்கு ஓல்டு டாபிக் அப்படிங்கும்போது இலக்கணத்தில் நமக்கு 20 தலைப்புகள் இருந்தது. இப்போ எக்ஸ்ட்ரா இந்த அப்டேட்டடில் 21வது தலைப்பாக நமக்கு பழமொழி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? அடுத்ததாக பகுதி ஆவணால் இலக்கியம், அதில் இலக்கியத்தில் நமக்கு என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறளில் 19 அதிகாரங்கள் இருந்தது, இப்போ ஒரு 6 அதிகாரங்கள் கொடுத்து 25 அதிகாரங்களாக மாற்றிருக்காங்க, முடிஞ்சா? ஸோ ப்ளஸ் இதில் இன்னொன்று சேர்த்துருக்காங்க, ராவண காவியம் அப்படிங்கக்கூடிய ஒரு காவியத்தை சேர்த்துருக்காங்க. நீக்கப்பட்டது விக்ரமச்சோழன் உலா, திருவேங்கல தந்தாதி, பெத்தலேகம் குறவஞ்சி, அழகர் கிள்ளை விடுத்துவது அப்படிங்கிறது நீக்கப்பட்டிருக்கு. பகுதி ஈனால் நமக்கு நீக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கவிதை அப்படிங்கக்கூடிய தலைப்பில் சாலை இளந்திரியன், அவங்களுடைய மனைவி, சரிங்களா? ஸோ சாலினி, அதன் பிறகு தேவதேவன், ஆலந்தூர் மோகனரங்கன், இவங்களாம் பழைய 11th and 12th புத்தகங்க. இசைக்கலை அப்படிங்கக்கூடிய தலைப்பை வந்து தூக்கியிருக்காங்க. ஸோ சேர்க்கப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா தனிநாயகம் அடிகள், செய்கு தம்பி பாவலர், மாபோசி, காயத், வேலுநாச்சியார், அதன் பிறகு நூலகத்தை பற்றி 21வது தலைப்பு, அதன் பிறகு நிகழ்கலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 10th இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு சேர்த்துருக்காங்க, சரிங்களா? இந்த திருக்குறளில் உங்களுக்கு ஒரு 6 அதிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஊக்கமுடைமை, ஈகை, தெரிந்து, செயல்வகை, இன்னா செய்யாமை, கூடா நட்பு, உளவு, இதில் இருந்து உங்களுக்கு கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ ராவண காவியம் அப்படிங்கக்கூடிய இந்த சேர்க்கப்பட்ட இந்த பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9th 6th இயலில் இருக்குது, 6வது இயலில் இருக்குது, ரைட்டுங்களா? அதன் பிறகு காயத்து மில்லத் இருக்கார் இல்லையா, ஸோ அவரை பற்றி அந்த அண்ணா ஒருத்தர் சொல்லியிருப்பார், தமிழக அரசியல் வானில் ஒரு கருப்பாக இருந்தது, கருப்பாக இருந்த இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிர் தான் காயத் மாலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அவரை பற்றி சொல்லியிருப்பார். அவர் வந்து இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் உத்தமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அவர்கள் அவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th புத்தகத்தில் இருக்குது. காயத் மாலை எங்கே இருக்குது? 7th புத்தகத்தில் இருக்குது. அதன் பிறகு இந்த மாபோசி இருக்கார் இல்லையா, ஸோ மாபோசி அவர்களை பற்றி படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 10th புத்தகத்தில் பக்கமே 160 படிக்கலாம். சிற்றகல் ஒளி அப்படிங்கக்கூடிய இதில் இருக்கும் இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணிடுறேன், சரிங்களா? ஸோ மாபோசியை பற்றி நீங்கள் படிக்கலாம். அவருடைய வாழ்க்கை வரலாறு, இடது போராட்டம் அப்படின்னு இருக்கும். 1966 அவர் வந்து ஒரு சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பார். எதுக்கான வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படிங்கக்கூடிய நூலுக்காக சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பார். நெக்ஸ்ட்டு நிகழ்கலை அப்படிங்கக்கூடிய தலைப்பு 10th புத்தகத்தில் இருக்குது. 10th புத்தகத்தில் இந்த சிற்றகல் ஒளி மாபோசி அவர்களை படித்ததுக்கு பின்னாடி அடுத்தே உங்களுக்கு இது கொடுத்துருப்பாங்க. மயிலாட்டம், மயிலாட்டம், காவடி ஆட்டம், தெருக்குத்து அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்குது. இதில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஆட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக படித்து முடிச்சுருங்க. உங்களுக்கு நேரம் இருக்கும்போது இந்த புதுசாக ஆட் பண்ணதை எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுங்க, படித்து முடிச்சுருங்க. உங்களுக்கு 7th புத்தகத்தில் இருக்கக்கூடிய காயத் மாலியத் அவரை பற்றி என்ன, அவருடைய பேர் நமக்கு நேரடியாக கொடுக்கலன்னா கண்ணியமிகு தலைவர் அப்படிங்கக்கூடிய தலைப்பின் கீழே அவர் வருவார், சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 10th புத்தகம். 10th புத்தகத்தில் உங்களுக்கு சிற்றகல் ஒளி அப்படிங்கக்கூடிய தலைப்பில் பக்கம் 160 உங்களுக்கு மாபோசி அவர்களை பற்றி உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிகழ்கலை, இதெல்லாம் நான் ரொம்ப முக்கியமானது, பகுதி ஈனாலாம் ரொம்ப முக்கியமான நான் சொல்லக்கூடியது. இந்த நிகழ்கலை அப்படிங்கிறது நிலாமுற்றம் அப்படிங்கக்கூடிய இயல் 6 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த நிகழ்கலை அப்படிங்கிறது நாட்டுப்புற பாடல்கள் இதெல்லாமே இருக்கும். ஸோ இந்ததையும் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த நிகழ்கலை அப்படிங்கக்கூடியது நான் சொன்னேன்னா நிகழ்கலைனா என்ன, கரகாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய இதை பற்றி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ரைட்டுங்களா? ஸோ இன்னொன்று பழமொழிகளை பற்றி நம்ம எங்கே படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரும். பழமொழிகளை பற்றி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தமிழ் புத்தகம், இதுக்கு தான் நான் சொல்கிறேன் என்ன படிக்க சொல்லணும்னா புத்தக வயசு படிங்க. இப்போ நான் புத்தக வயசு ஏன் படிக்க சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு இயலாக படித்து முடிக்கும்போது அதன் பிறகு மொழித்திறன் பயிற்சி, செயல் திட்டம், கலைச்சொல்லைவம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயங்கள் இருக்கும். இதில் பாருங்கள் இந்த செயல் திட்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உணவு விருந்து சார்ந்த பழமொழிகளையும் விழிப்புணர்வு தொடர்புகளையும் திரட்டி அகர வரிசையில் வகுப்பறையில் காட்சிப்படுத்துங்க அப்படின்னு கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, நொறுங்க தின்றால் 100 வயது, இப்படி தான் நமக்கு பழமொழி.
இப்போ இது உணவு விருந்து சார்ந்த பழமொழி. நொறுங்கு தின்றால் 100 வயது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு இந்த பழமொழியில் குறிப்பிடப்படும் விளக்கம் என்ன? நொறுங்க தின்றால் 100 வயது அப்படிங்கிறது என்ன? நிறைய சாப்பிடணுமா, நொறுங்க சாப்பிடணுமா அப்படின்னா, அதாவது எந்த ஒரு உணவுப் பொருளையும் அப்படிங்கிறது மிக ரொம்ப அரைச்சி நம்ம சாப்பிடணும், வாயிலே பாதி செரிமானம் ஆயிரும், அந்த பிறகு அப்படிங்கிற மாதிரி சில ரீசன் இருக்கு இல்லையா, அப்படி வரும். இப்படி தான் உங்களுக்கு பழமொழி அப்படிங்கிறது கேட்பாங்க ரைட்டுங்களா. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறது, புத்தகப்படி படிங்க. புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பின்னாடி இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி ஒரு இயல் முடிஞ்சதுக்கு பிறகு இருக்கக்கூடியது எல்லாமே ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது இதுக்காக தான். ஸோ நீங்கள் நான் சொன்னேன், இப்போ புதுசாக சேர்க்கப்பட்ட இந்த பகுதிகளை படிச்சுட்டு அதன் பிறகு புத்தக வைஸ் படிங்க. ரொம்ப ஓகே, நான் ரொம்ப ஜீனியஸாக நல்லா படிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க 10th 9th அப்படி படிக்கலாம். இல்லை நான் அடிப்படையிலேருந்தே படிக்கிறேன் அப்படின்னா 6th போகிறதும் நல்லது தான் சரிங்களா. ஸோ புத்தக வைஸ் படிங்க, அதன் பிறகு சிலபஸ் வைஸ் கம்பேர் பண்ணி படிங்க. ஈஸியாக கண்டிப்பாக தமிழில் உங்களால் 100க்கு 100 வாங்க முடியும். தொடர்ந்து நினைந்த மெல்வம் மெல்வம் வெற்றியடையும். நன்றி.